திருப்பம். இதனிடையே நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்தமை பொதுஜன பெருமுனவை வலுப்பெற செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் என திஸ்ஸகுட்டி ஆனாட்சி தெரிவிக்கின்றார். பல இடங்களில் கதிரைகளில் அமர்ந்திருப்பவர்கள் இரவிரவாக விஜயராம மாவட்டத்தில் மஹிந்தவுடன் நாம் நேசிக்கும் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அவற்றின் பிரதிபலன்கள் ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் அல்லது தேர்தல் நிறைவடைவதற்கு முன்னர் எவக்கு கிடைக்கும். எனினும் பல இடங்களில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளன, சாதகமான பதில்கள் கிடைத்துள்ளன. அந்த இடத்தில் இருந்து கொண்டு வெற்றி பெறுவதற்கு கடினம் என அவர்கள் நினைத்திருப்பார்களாயின் அவர்களால் மொட்டில் இருந்தால் மாத்திரமே வெற்றி பெற முடியும் என நினைத்திருப்பார்களாயின் மொட்டுடன் மீண்டும் இணையுமாறு எந்த ஒரு நிபந்தனைகளும் இன்றி நாம் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம். அதனை எதிர்வரும் நாட்களில் எம்மால் பார்க்க முடியும். திருப்பம். பொதுஜன பெருமுனவுக்குள் ஏற்பட்டுள்ள பிளவும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரதான பேசுபொருளாக மாறியுள்ளது. கட்சியின் முன்வரிசை தலைவர்களில் ஒருவரான அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக உத்தியோகபூர்வமாக இன்று அறிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவில் இருந்தவாறே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் பவித்ரா தேவி வன்னியாராச்சி அறிக்கையொன்றின் மூலம் அறிவித்துள்ளார். தமது கட்சியினர், புத்திஜீவிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஏனைய தரப்பினருடன் இடம்பெற்ற நீண்ட அரசியல் கலந்துரையாடலின் பின்னரே தாம் இந்த தீர்மானத்தை எடுத்ததாகவும் அவர் கூறினார்.